நம்ம வந்து இன்னைக்கு பெப்பர் முந்திரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி முந்திரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த அளவு முந்திரியை உள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா அப்படி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம் முந்திரியை. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இதில் ஒரு இந்த அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் நான் சேர்த்திக்கலாம். அதில் இப்போ இது கலந்தாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கலந்து வச்சுருந்த பெப்பர் முந்திரியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளே இந்த அளவு கருவேப்பிலையை பொரித்து இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியாக சுவையான பெப்பர் முந்திரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சத்து உள்ளது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முந்திரியை நீங்கள் வந்து பேக்கரியில் வாங்கினீங்க அப்படின்னா 50 கிராம் 60 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா அது மாதிரியோடு முடிஞ்சிடும். முந்திரி மட்டும்தான் நமக்கு செலவாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே சுவையிலேயே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.